மெமோரியல் மெடிடேஷன், நினைவு கூர்தலின் தியானங்கள் என்ற புத்தகத்திலிருந்து வெற்றி பிரவேசம். நமது கர்த்தருடைய நிழலான வெற்றி என்னும் தலைப்பின் கீழாக ரீப்ரிண்ட் 17:94. ஆதாரவசனம் மத்தேயு 21:1-17, லூக்கா 19:29-48, யோவான் 12:12-19, மார்க்கு 11:1-11. நம்முடைய பொன்னான வசனம் மார்க்கு 11:9. ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்பாடம் நம்முடைய மனங்களை நம்முடைய கர்த்தருடைய மாம்ச ஜீவத்தின் கடைசி நாட்களில் நடந்துட்ட வேதனையான சம்பவங்களுக்கும் அவருடைய மனுஷிக ஜீவன் அவர் சிலுவையில் அறையப்படுவதன் மூலமாய் முடிவடைந்ததற்கும், பின்னர் மரணம் மற்றும் பாதாளத்தின் திறவுக்குள்களை உடையவராகவும் இரட்சிப்பிற்கும் வல்லமையுள்ளவராகவும் காணப்பட்ட உயிர்த்தெழுந்த கர்த்தரிடத்திற்கும் படிப்படியாக கொண்டு செல்கின்றது. முந்தின பாகத்தில் அவருடைய அற்புதங்களினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய போதனைகளை குறித்து ஆச்சரியமடைந்து அவருடைய போதனைகளினால் கவரப்பட்டு காணப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அவர் பிரபலமடைந்து வருவது அதிகரித்து வருவதை பார்த்தோம். ஜனங்களோடு கூட அவருடைய வாய் நின்று புறப்பட்டு வந்த கிருபியான வார்த்தைகளின் நிமித்தம் நாமும் ஆச்சரியமடைந்து இருந்தோம், மற்றும் அவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி பிடித்து கொண்டிருந்தோம். மேலும் தேவனுடைய ஆவியானது நமக்கு அவருடைய ஆலோசனையாகிய தைலத்தை அளித்த போது நம்முடைய இருதயங்களை நமக்குள்ளாக கொழுந்துவிட்டு இருந்தன. இப்பொழுது நாம் அவருடைய மனுஷிக ஜீவத்தின் கடைசி சில நாட்களுக்குள்ளாக அவரோடு கூட மனதளவில் பிரவேசிக்கையில் அந்த வேதனையான சம்பவங்கள் நம்முடைய இருதயங்களை நமக்காக அனைத்தையும் இலவசமாய் பலியாக்கின அவருடைய ஐக்கியமான அன்போடும் பரிவோடும் நெருங்கின உறவிற்குள்ளாகவும் புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாகவும் கொண்டு வருவதாக. மெசியா என்று உரிமை பாராட்டின விஷயத்தின் உண்மைக்கு சாட்சி பகிர்ந்திட்ட அவருடைய 3.5 வருட காலப்பகுதி கொண்டதும், லாசருவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினதோடு நிறைவடைந்ததுமான அவருடைய பொதுப்படையான போதனைகளும் வேலைகளும் வெற்றிகரமாய் முடிந்தது போன்று காணப்பட்ட தோற்றமானது அவருடைய சீசர்கள் மற்றும் இஸ்ரேலர்களில் பலரின் நம்பிக்கைகளை உயிரோட்டம் அடைய செய்தது. அதாவது, இப்பொழுது தங்கள் ராஜா தங்கள் மெசியாவாக உண்மையாய் வந்துள்ளார் என்றும், தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலின் மகிமை சீக்கிரத்தில் உணரப்படும் என்றும் எண்ணினார்கள். இப்படியாக பொது ஜனங்களுடைய மனநிலை இருக்கையில், தாம் ராஜஸ்தானத்தை எடுக்க பொதுப்படையாக முயற்சிப்பதன் மூலம் சகரியா 9:9 தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தமக்கு வாய்ப்பு இருப்பதை கர்த்தர் கண்டார். சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தது மாத்திரமல்லாமல் வேலையும் வந்திருந்தது. தேவன் அவர்களுடைய பிதாக்களுடன் பண்ணின உடன்படிக்கையின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷமானது முதலாவதாக யூதர்களுக்கே கொடுக்கப்பட்டது. எனினும் அவர்கள் தேசமாகவே சுவிசேஷத்தை உணர்ந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ மாட்டார்கள் என்பதை முன்னமே தேவன் அறிந்திருந்தார். மற்றும் ஜனங்களில் கொஞ்சமானவர்கள் மாத்திரமே கிருபையின் உடன்படிக்கைக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்றும், மீதமானவர்கள் அதாவது அவர்களுடைய தவறான கருத்துக்களினாலும் இருதய கடினத்தினாலும் குருடாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றும், மாபெரும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதமானது புறஜாதியார்களில் சிலரால் உணர்ந்து கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகையில் இந்த புறஜாதியார்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக கருதப்படுவார்கள் என்றும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் முன்னறிவித்துள்ளார். இந்த புறஜாதியாரிலிருந்து வந்தவர்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாயிராமல் மாறாக ஆவியின்படி ஆபிரகாமின் விசுவாசத்தை பெற்றிருப்பதினால் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஏனெனில் தேவன் கல்லிலிருந்து கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எழுப்ப வல்லவராக இருக்கின்றார் என்று இயேசு கூறினார். ரோமர் 9:27, ஏசாயா 10:22-23, ரோமர் 11:7-11-12, அப்போஸ்தலர் 13:46,
கலாத்தியர் 3:9, 16:28 மற்றும் 29, மத்தேயு 3:8 மற்றும் 9 பார்க்கவும். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய பிதாக்களுடன் பண்ணின இந்த உடன்படிக்கையின் காரணமாகவும் மற்றும் மற்ற தீர்க்க தரிசனங்களுடைய அறிவுறுத்தலின் காரணமாகவும் இயேசு தம்மை மாம்சீக இஸ்ரேலருக்கு முன்னதாக அவர்களுடைய ராஜாவென முன்வைத்தார். ஆயினும் ஜனக்கூட்டத்தார் அவருக்கு ராஜரீகமான வரவேற்பு கொடுத்து ஓசன்னாக்கள் கூறி வந்தனம் சொல்லி வரவேற்றாலும் அவர்களுடைய தவறான போதகர்களால் அவர்களுடைய நிலையற்ற மனங்கள் தடுமாறும் என்றும் எதிர்ப்பு வரும்போது ஜனங்கள் தாங்கள் கூறின வந்தனங்களுக்கு ஏற்ப நடக்க விருப்பமற்று இருப்பார்கள் என்றும் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுவார்கள் என்றும் இயேசு அறிந்திருந்த போதிலும் தம்மை அவர்களுக்கு முன்பாக ராஜாவென முன்வைத்தார். யோவான் 12:12-13, 19:6-7, 14 மற்றும் 15. விளைவு அல்லது முடிவு என்னவாக இருக்கும் என்று அறிந்திருந்த போதிலும் ஏன் இப்படி இயேசு ராஜரீக அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த செயல்பாட்டை செய்தார் என்று கேள்வி கேட்கப்படலாம். வரவிருக்கிற நன்மையான காரியங்களுக்கான மாபெரும் நிழல்களின் ஒரு பாகமாகவே இச்செய்கை செய்யப்பட்டது என்று நாம் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை வைத்துக் கொண்டு பதில் தெரிவிக்கின்றோம். இப்படியாக இயேசு எருசலேமுக்குள் வெற்றி விஜயம் கொடுத்ததும் அதன் காலக்கணக்கு காரியமும் யூத யுகத்திற்கான நிஜமாய் காணப்படும் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் கிறிஸ்து ராஜாவாக வருவதை சித்தரித்து காண்பிக்கின்றது. யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் காலங்கள் மற்றும் சம்பவங்கள் விஷயத்திலும் இணையானவைகளாக இருக்கின்றன. 2:7 பார்க்கவும். இந்த இணையின்படி கிபி 1878 எனும் வருடமானது இந்த யுகத்தின் ராஜாவாகிய நம்முடைய உயிர்த்தெழுந்த கர்த்தர் தம்முடைய மாபெரும் வல்லமையை எடுத்துக்கொள்வதற்கும் தம்முடைய ஆளுகையை ஆரம்பிப்பதற்குமான காலமாக இருக்கின்றது. இது நிறைவேறியுள்ள உண்மையாக இருக்கின்றபடியால் இதை நாம் தயக்கம் இல்லாமல் தெரிவிக்கின்றோம். தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மற்றும் சபையின் கீழ் பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான காலம் சமீபித்துள்ளது என்பதற்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்களில் நமக்கு மிகுதியான நிரூபணங்கள் காணப்படுகின்றன. 2:3 பார்க்கவும். இந்த உண்மைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்லாமல் முழு உலகத்தாரும் கூட கேட்பதற்கும் செவிசாய்க்கும் அளவுக்கும் ஞானமுள்ளவர்களாய் காணப்படுவார்களானால் இன்னும் திரளான சத்தியங்களுக்கு வழிநடத்தப்படுவார்கள். அநேகர் அவரது வருகை பற்றின தவறான கருத்துக்கள் கொண்டிருப்பதினால் கர்த்தருடைய பிரசன்னம் பற்றின உண்மைக்கு குருடர்களாய் இருக்கின்றார்கள் என்பது வேத வாக்கியங்களில் தெளிவாய் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. அவரை மாம்சத்தில் பார்க்கலாம் என்றும் மாம்ச கண்களுக்கு புலப்படும் விதத்தில் சொல்லர்த்தமான மேகங்களில் சொல்லர்த்தமான எக்காலத்தின் சத்தத்தினால் அவரது வருகை அறிவிக்கப்பட்டு அவர் வருவார் என்றும் அநேகர் எதிர்பார்த்திருப்பதினால் அவர் மாம்சத்தில் இல்லாமல் மாறாக மாம்ச கண்களுக்கு புலப்படாத ஆவியின் ஜீவியாகவும் அதே வேளையில் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக விசுவாச கண்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் வந்து இப்போது இருக்கின்றார் என்பதையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மற்றும் முழு உலகத்தின் மீது இருளை இப்பொழுது மிக விரைவாக அழித்துக் கொண்டிருக்கும் உபத்திரவமாகிய மேகங்கள் மத்தியில் அவர் வந்திருத்தலையும் வல்லமையையும் உணர்ந்து கொள்ள முடியாமலும் காணப்படுகின்றனர். எனினும் இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் யாவருக்கும் மிக முக்கியமான உண்மைகளாக இருக்கின்றது. உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்ற வார்த்தைகள் உண்மையுள்ளவர்களாகிய உங்களுக்கே சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 21:28. அனலுமின்றி குளிருமின்றி போயுள்ள கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணிக்கொள்பவர்களுக்கும் மற்றும் ஒடுக்கப்படுபவர்களின் கூக்குரல்களையும் துன்பப்படுபவர்களின் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் உலக இன்பங்களினால் தங்கள் ஆத்மாக்களுடைய ஆசைகளை திருப்தி பண்ண நாடுபவர்களாகிய உலக பிரகாரமானவர்களுக்கும் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது.
தானியேல் 12:1. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். மத்தேயு 21:13 என்று சொல்லி ஆலயத்தில் காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்த்து போட்டதான கர்த்தருடைய அதிகாரப்பூர்வமான செய்கையானது நிழலான செய்கையாகும். இது இந்த யுகத்தினுடைய முடிவில் தேவனுடைய வீட்டார் என்று அறிக்கை பண்ணுகிறவர்களிடத்தில் ஆரம்பிக்கும் நியாய தீர்ப்பையும், சத்தியத்தை வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு எதிரான அவருடைய மாபெரும் கோபத்தையும் சுட்டி காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. மத்தேயு 21:12-13, 1 பேதுரு 4:17. பின்னர் ஆலயத்திற்கு அவரோடு வந்திருந்த குருடர்களையும் சப்பானிகளையும் அவர் சுஸ்தப்படுத்துகின்ற காரியமானது எவ்வாறு சபையில் ஆவிக்குரியவற்றில் குருடர்களாகவும் சப்பானிகளாயும் இருந்திட்டவர்கள் அவருடைய சுகமாக்கும் தொடுதலினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 21:14, வெளிப்படுத்தல் 3:18-19. பிரதான ஆசாரியர்கள், அதாவது இன்றும் கர்த்தரினால் சுஸ்தப்படுத்தப்பட்ட குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் எதிராக பிரதான ஆசாரியர்கள் போன்றதான தலைமை குருக்கள் இருப்பது போன்று, பிரதான ஆசாரியர்கள் புதிய ராஜாவை மகிமைப்படுத்தினவர்களுக்கு எதிராக தங்களது எரிச்சலை வெளிப்படுத்தின போது இயேசு, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். லூக்கா 19:40. ஏன்? காரணம், சகரியா தீர்க்கதரிசியானவர் இந்த கெம்பீரிப்பையும் களி கூடுதல்களையும் பற்றி முன்னமே கூறியுள்ளார். சகரியா 9:9. மற்றும் இப்பொழுது வேலை வந்துள்ளது மற்றும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களி கூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இது அப்போது நிழலாய் இருந்ததும் மற்றும் இப்பொழுது நிஜமாய் இருக்கின்றது. கெம்பீரிப்பும் களி கூடுதலும் அப்போது இருப்பது அவசியமாய் இருந்ததானால் இப்போதும் அவசியமானதே ஆகும். ராஜாவை இப்பொழுது தங்கள் மத்தியில் காணப்படுபவராக, அடையாளம் கண்டுகொள்ளுபவர்களாகிய பரிசுத்தவான்கள் மத்தியில் இப்பொழுது காணப்படும் சந்தோஷம் மாபெரியதே ஆகும். மற்றும் அவருடைய வந்திருத்தலையும் ராஜ்யத்தையும் குறித்ததான அவர்களது பறைசாற்றுதலானது கம்பீரிப்பாக இருக்கின்றது. இந்த கம்பீரித்தலானது விசுவாசிக்கப்படவில்லை என்றாலும் துணித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? மத்தேயு 21:16 என்று கூறினார். இதன் நிஜமும் இப்படியாகவே இப்பொழுது காணப்படுகின்றது. ஏனெனில் ராஜாவின் வந்திருத்தல் குறித்தும் அவருடைய வல்லமை குறித்ததுமான அடையாளம் கண்டுகொள்ளுதலினால் எழுப்பும் மோசனா இன்றுள்ள பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மத குருமார் வகுப்பாரிடமிருந்து எழும்பாமல், மாறாக சாதாரணமான ஜனங்களாகிய குழந்தைகள் மற்றும் பாலகருடைய வாயிலிருந்தே துதி கேட்கப்படுகின்றது. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ஆளுகை செய்வதற்கும் இப்பொழுது தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருப்பவருமாகிய தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று துதி கேட்கப்படுகின்றது. ஆமேன். ஓசன்னா, வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்னும் தலைப்பின் கீழாக ரீப்ரிண்ட் 27:45. ஆதார வசனம் மத்தேயு 21:1-17. நமது பொன்னான வசனம், கர்த்தரின் நாமத்தினானே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மார்த்தாள் மற்றும் மரியாளுடைய வீட்டில் நடைபெற்ற விருந்திற்கு பிற்பாடு அடுத்த நாள் காலையில், அதாவது வாரத்தினுடைய முதல் நாளில், நமது கர்த்தர் எருசலேமிற்குள் ராஜாவென பிரவேசிப்பதற்கான ஆயத்தங்களை நேரமே ஆரம்பித்தார். தம்முடைய சொந்த ஜனங்கள் தம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்த போதிலும், இன்னுமாக அவர் தம் அதிகாரிகளினால் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று தம்முடைய சீசர்களிடம் ஏற்கனவே பகிர்ந்திருந்த போதிலும், மற்றும் முந்தின இரவில் மரியாளுடைய தைலம் ஊற்றும் காரியமானது தம்மை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்த போதிலும், அவர் தம்மை யூதர்களுடைய ராஜாவென முறையாக முன்வைப்பதும் மற்றும் இப்படியாக தேவனுடைய தயவானது முதலாவது யூதருக்கே உரியது எனும்
தேவ வாக்கு தத்தத்தை அந்த ஜனங்களுக்கு நிறைவேற்றுவதும் தெய்வீக திட்டத்தில் அவசியமான பாகமாய் இருந்தது. அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவரை ராஜாவாக்கிட வேண்டும் என்று ஜனங்களில் சிலரிடம் காணப்பட்ட மனப்பான்மையை முந்தின தருணங்களின் போதெல்லாம் அவர்களின் நடுவிலிருந்து கடந்து போய்விடுவதன் மூலம் நமது கர்த்தர் எதிர்த்தவராய் இருந்தார். யோவான் 6:15. ஆனால் இப்பொழுதோ நேரம், அதாவது ஏற்ற வேளை வந்துள்ளபடியால் முந்தின தருணங்களிலெல்லாம் ஆரவார அணிவகுப்பை அவர் தடை பண்ணினது போலல்லாமல் இப்பொழுது தமது ஆரவார அணிவகுப்பை நிதானித்து திட்டமிட்டவராய் காணப்பட்டார். கழுதையும் அதன் குட்டியும் எங்கு மற்றும் எப்படி காணப்படும் என்று தெளிவாய் குறிப்பிட்டதன் வாயிலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினவராக கழுதையையும் அதன் குட்டியையும் கொண்டு வரும்படிக்கு சீசர்களில் சிலரை அவர் அனுப்பி வைத்தார். குதிரைக்கு பதிலாக கழுதை பயன்படுத்த வழக்கம் இருந்தது. இஸ்ரேலின் ராஜாக்கள் அனைவரும் தங்கள் முடிசூட்டு விழாவின் போது கழுதையின் மேல் ஏறிச் செல்வது வழக்கமாய் இருந்ததென பாரம்பரியமானது தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. கழுதை வந்தடைந்த போது சீசர்களும் ஜனக்கூட்டத்தார் அனைவரும் உற்சாகமடைந்தார்கள். எரிகோவிலிருந்து வந்தவர்களும் பரிசுத்த நகரம் செல்வதற்கும் பஸ்கா கொண்டாடுவதற்கென்றும் மேற்கொள்ளப்பட்ட பிரயாணத்தின் போது நமது கர்த்தருடைய வல்லமையையும் போதனைகளையும் நேரில் கண்டறிந்தவர்களுமான அநேக ஜனங்கள் ஓய்வு நாளன்று அவர் பெத்தானியாவில் தங்கினது போலவே பெத்தானியாவில் தங்கினார்கள் என்பதாக தெரிகின்றது. இவர்களும் சீசர்களுமாக சேர்ந்து ஒரு சிறு குழுவினராகி இயேசுவை ராஜாவென வாழ்த்த ஆரம்பித்தார்கள் மற்றும் அவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அந்நாட்களில் புகழ்மிக்கவர்களுக்கு செய்யும் வழக்கத்தின்படி அவர் ஏறி சென்ற கழுதையானது தங்கள் வஸ்திரங்கள் மேல் மிதித்து செல்லத்தக்கதாக தங்கள் மேல் வஸ்திரங்களை வழியிலே பரப்பினார்கள். இன்னுமாக பேரிச்சை மரக்கிளைகளையும் மலர்களையும் புல்லையும் பறித்து வந்து வழியிலே பரப்பினார்கள். இயேசு இப்படியாக கனமிக்க ஸ்தானத்துடன் முன்பாக சவாரி பண்ணி கொண்டிருக்கையில் இந்த கூட்டத்தார் எருசலேமுக்கு போகும் சாலையில் பின்தொடர்ந்து வந்தனர். பட்டணத்திலிருந்து, அதாவது நகரத்திலிருந்து வந்த மற்றொரு கூட்டத்தாரோ மாபெரும் தீர்க்கதரிசியும் போதகருமானவர் பெத்தானியாவில் இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டவர்களாக அவரையும் லாசருவையும் காணத்தக்கதாக புறப்பட்டு வந்தார்கள். மற்றும் இந்த கூட்டத்தார் கர்த்தரையும் அவருக்கு பின்பாக வந்தனம் கூறி வந்தவர்களையும் கண்டபோது இவர்களும் திசையை திருப்பிக் கொண்டு கூட்டத்தை முன்னின்று நடத்துவோர் போலாகி மற்றவர்களைப் போல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று வந்தனமிட்டனர். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்பது ராஜ வம்ச வழியாக, அதாவது சந்ததி வழியான ராஜா என்பதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஏரோது ராஜாவுக்கு எதிராகவும் இவருக்கு அதிகாரம் வழங்கிட்டதான ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராகவும் துரோகம் புரிந்துள்ளனர் எனும் குற்றச்சாட்டினை தாங்களே தங்கள் மீது கொண்டு வராதபடிக்கு ராஜா எனும் வார்த்தையை பயன்படுத்துவதை அநேகமாக ஜனங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். அது பார்க்கின்றவர்களின் பார்வைக்கேற்ப மகாராஜாவின் நகரத்திற்குள்ளான பிரம்மாண்டமான அல்லது கேலிக்கிடமான ஒரு வெற்றி விஜயமாக காணப்பட்டது. மெசியாவின் மீதான ஆவலினாலும் இஸ்ரேலுக்காக நீண்ட காலம் வாஞ்சிக்கப்பட்டதான ஆசீர்வாதங்கள் விரைவில் நிறைவேறப் போகின்றது என்ற நம்பிக்கையினாலும் முழுக்க நிரம்ப பெற்றவர்களாகிய சீசர்கள் மற்றும் ஜனக்கூட்டத்தாரின் கண்ணோட்டத்தின்படி, அதாவது மறித்தவர்களை உயிர்த்தெழுப்புவதற்கும் வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்துவதற்கும் வல்லமை கொண்டிருப்பவராகிய இந்த மாபெரும் தீர்க்கதரிசியினால் அவரது ஏற்ற வேளையிலும் வழியிலும் தம்மையும் அவர்களையும் அனைத்து சத்துருக்களும் ஜெயிக்க முடியாமல் போவதற்கு செய்ய முடியும் என்றும் தீர்க்கதரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டதான மகிமையான காரியங்கள் அனைத்தையும் இவரால் நிறைவேற்ற முடியும் என்றும் உள்ள விசுவாசத்தினால் முழுக்க நிரம்ப பெற்றவர்களாகிய சீசர்கள் மற்றும் ஜனக்கூட்டத்தாரின் கண்ணோட்டத்தின்படி அது ஒரு பிரம்மாண்டமான தருணமாகவும் உண்மையான வெற்றி விஜயமாகவும் காணப்பட்டது. இயேசு தம்முடைய மரணம் குறித்து திரும்ப திரும்ப முந்தின தருணங்களின் போதெல்லாம் அவர்களிடம் கூறியிருந்தாலும் மற்றும் பேதுரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் பேசினதற்காக இயேசு அவரை கண்டித்து பேசியிருந்த போதிலும் அவரது சீசர்களாலும் மற்றவர்களாலும் அவரது வார்த்தைகளினுடைய உண்மையான அர்த்தத்தினை புரிந்து கொள்ள முடியவில்லை. மற்றும் பிற்காலங்களில் தங்களுக்கு புரிய போகின்றதான மறைப்பொருள்களாகவே அவர்களால் கருதப்பட்டது. இது அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு
அவர்களால் பேசப்பட்ட வார்த்தைகளிலிருந்து உறுதியாகின்றது. அவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்ற அவர்களது வார்த்தையிலிருந்து உறுதியாகுகின்றது. லூக்கா 24:21. ஏரோது, பிலாத்து, பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத பாடகர்களின் கண்ணோட்டத்தின்படி இந்த ஆரவார அணிவகுப்பானது மதவெறி கொண்ட ஒரு தலைவனுடைய மற்றும் அவரால் ஏமாற்றப்பட்ட அறிவில்லாதவர்கள் மற்றும் மதவெறி கொண்டவர்களுடைய அணிவகுப்பாய் இருந்தது. இப்படியாகவே அவர்கள் பார்த்தார்கள் என்பது உறுதியே. இந்த இழிவான நசரையனும் அவரது கூட்டத்தாரும் தாங்கள் நிர்வகித்து வருகின்றதான நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு சேனையை உருவாக்கி மற்றும் அதற்குரியவைகளை பார்த்து கொள்வார்கள் என்று ராஜாவாகிய ஏரோதும் பிலாத்துவும் கொஞ்சமும் பயப்படவில்லை என்பதும் உறுதியே. இந்த மத வைராக்கியமானது அல்லது வெறியானது ஏதோ விதத்தில் பரவி தங்கள் மீது அரசியல் வல்லமைகளுடைய கோபத்தையும் ஒடுக்குதலையும் கொண்டு வரும் என்றும், இதை பயன்படுத்தி இந்த அரசியல் வல்லமைகளானது யூதர்களுக்கான சுயாதீனங்களில் இன்னும் குறுக்கிடும் என்றும் மாத்திரமே மத தலைவர்கள் பயந்தவர்களாய் காணப்பட்டனர். வேத வாக்கியங்களில் இடம்பெறுகின்றதான கிருபையுள்ள வாக்கு தத்துவங்களுடைய நிறைவேறுதலுக்காகவே தேவனால் இயேசு மெசியாவாக அனுப்பப்பட்டவர் என பிரதான அதிகாரிகளில் எவரும் இயேசுவில் விசுவாசம் வைக்கவில்லை என்பதில் உறுதியே. இதை குறித்து அப்போஸ்தலர்கள், சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே என்று கூறியுள்ளார். அப்போஸ்தலர் 3:17. 1 கொரிந்தியர் 2:8. அந்த ஊர்வலமானது இன்னும் ஒரு கோணத்தில் நமது கர்த்தரினாலும் இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாகிய கண்களுக்கு புலப்படாத தூதர் சேனையினாலும் கூட பார்க்கப்பட்டது. இவர்களும் கூட ஜனக்கூட்டத்தாரின் உணர்வுகளில் அல்லது ஆர்வத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள். ஆனாலும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கண்ணோட்டம் பங்கெடுத்து கொண்டவர்களானார்கள். அதாவது, இந்த வெற்றி விஜயமானது தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பாகம் மாத்திரம்தான் என்றும், கர்த்தர் தம்மை பலியாக்கிடுவது நிறைவடைந்ததும் இப்படியாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதன் வாயிலாக கர்த்தர் சார்பில் அடையப்படுகின்றதான மாபெரும் வெற்றிக்கான ஒரு முற்செயல் மாத்திரம்தான் என்றும், பாவத்தை கீழாக்கி போடுவதற்கும் அனைத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்துவதற்கும் பிதாவுடன் அவரது சாம்ராஜ்யத்தின் பிரமாணங்களுடன் முழுமையான இசைவுக்குள் வர விரும்புகின்ற யாவரையும் பாவம், வியாதி மற்றும் மரணம் எனும் பயங்கரமான குழியினின்று தூக்கிவிடுவதற்கும் என்று மிகுதியான வல்லமை மற்றும் அதிகாரத்துடன் தூர தேசத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து, தம்முடைய ராஜ்யத்துக்கு அவர் வெற்றி வாகுவுடன் திரும்பி வருதலுக்கான முன்னடையாளம் என்றும் உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்பட்டனர். இதுவே தேவனுடைய கிருபையினால் நாம் புரிந்து கொள்வதற்கு சிலாக்கியம் பெற்றதான அந்த வெற்றி விஜயத்தை அல்லது அணிவகுப்பு குறித்த மிகுந்த மகிமையான கண்ணோட்டமாகும். மற்றும் நாமும் நம்முடைய கண்கள் காண்கிறதினாலும் நம்முடைய காதுகள் கேட்கிறதினாலும் பாக்கியவான்களாய் இருக்கின்றோம் என்றதான நமது கர்த்தருடைய வார்த்தைகளை கூறுவோமாக. ஜனக்கூட்டத்தார் நடுவில் ஆரம்பத்தில் காணப்பட்ட சில பரிசேயர்கள் நமது கர்த்தர் கூறினவைகளையோ அல்லது செய்தவைகளையோ மறுத்து பேச முடியாமல் காணப்பட்டாலும், ஜனக்கூட்டத்தாரும் சீசர்களும் அவரை ராஜாவென வாழ்த்துவதற்கும் ஓசன்னாக்கள், அதாவது ரட்சிப்பு, ஸ்தோத்தரித்தல், துதி கெம்பீரிப்பதற்கும் அவர் அனுமதிக்க கூடாது என்று முறையிட்டதாக லூக்காவின் பதிவு நமக்கு தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. இந்நிகழ்வு தொடர்புடையதான தீர்க்க தரிசனத்தை இயேசு அறிந்தவராக சீசர்களை கடிந்து கொள்வதற்கும் மற்றும் அவர்களது ஆரவாரங்களை தடுப்பதற்கும் மறுத்தது மாத்திரமல்லாமல், தேவன் தாமே தீர்க்கதரிசி வாயிலாக எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி என்று கூறியிருக்கின்றார் என்றும், ஆகையால் கெம்பீரித்தல்கள் காணப்பட வேண்டும் என்றும், இப்படியாக கெம்பீரிப்பதற்கென ஜனங்கள் உற்சாகமடையவில்லை என்றாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போய்விடாதபடிக்கு இந்த கல்லுகள் கூட கெம்பீரித்திருக்கும் என்றும் பரிசேயர்களுக்கு தெரிவித்தார். சகரியா 9:9. கர்த்தர் கழுதையின் மீது ஏறி புறப்பட்ட இடமானது பெத்பகேயுவிலிருந்து எருசலேமுக்கு கொஞ்சம் தொலை தூரம்தான் காணப்பட்டாலும், எருசலேம் பட்டணமானது ஒளிவ மலையினால் பார்வையிலிருந்து மறைந்து காணப்பட்டது. மற்றும்
திடீரென பார்வைக்கு தெரிந்தபோது அவர் ஊர்வலத்தை நிறுத்தி பட்டணத்தை குறித்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கூறினார். லூக்கா 19:41-44. இந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது நமது கர்த்தர் தம்மோடு கூட அங்கு காணப்பட்டதான ஜனக்கூட்டத்தார் பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் பிரதிநிதித்துவம் படுத்தவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதாக கருதவில்லை என்பது உறுதியே. ஏனெனில் இவர்கள் தம்மோடு கூட அங்கு காணப்பட்டு யெகோவாவின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ற வார்த்தைகளை கம்பீரமாகவும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளானது ஜனங்களின் பிரதிநிதிகளாகிய இஸ்ரேலின் தலைவர்களும் மற்றும் பிரதானமானவர்களும் அவரது 2 வருகையின் போது அவரை ராஜாதி ராஜன் என்றும் கர்த்தாதி கர்த்தன் என்றும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்வதற்கான காலம் வரவுள்ளது என்பதையும், ஆனாலும் இதற்கிடையில் தங்களது சந்திப்பின் காலத்தை அடையாளம் கண்டுகொள்ள தவறின காரியமானது அவர்களுக்கு மாபெரும் சிலாக்கியத்தின் இழப்பாக காணப்படும் மற்றும் இன்னுமாக இந்த சுவிசேஷ யுகத்தில் கர்த்தரினால் அவர்களது வீடு பாழாக்கிவிடப்படுவதாகவும் கைவிடப்படுவதாகவும் காணப்படும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. அவரை ஏற்றுக்கொண்ட அல்லது ஏற்றுக்கொள்ள போகின்றதான இஸ்ரேலில் காணப்பட்டதான உண்மையுள்ளவர்களாகிய மீதியானவர்கள் போக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நிறைவடைவதற்கு போதுமானவர்களை கர்த்தர் இந்த சுவிசேஷ யுகத்தில் புறஜாதிகள் மத்தியிலிருந்து சேர்த்து கொள்வார். மத்தேயு 23:39 பார்க்கவும். இந்த வெற்றி ஆரவாரத்துடன் கூடிய அணிவகுப்பானது பரிசுத்த நகரத்தை தலைநகரத்தை மகாராஜாவின் நகரத்தை நோக்கியே நோக்கம் கொண்டு மேற்கொள்ளப்பட்டது. நமது கர்த்தர் ஏரேதனுடைய அரண்மனைக்கு சென்று அது தமக்குரியதென அவர் அதிகாரத்துடன் கேட்டுக்கொள்ளவில்லை. அவர் பிலாத்துவின் அரண்மனைக்கு சென்று தம்மை அங்கீகரிக்கும்படிக்கு அதிகாரத்துடன் கேட்டுக்கொள்ளவில்லை. மாறாக யெகோவாவின் பிரதிநிதி என மெசியா என இஸ்ரேல் மற்றும் உலகத்தினுடைய இரட்சகராகும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் என பிதாவின் வீட்டிற்கு அல்லது அரண்மனைக்கு அதாவது ஆலயத்திற்கு சரியாய் சென்றார். ஆலயத்தில் நடைபெற்ற காட்சியானது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஆலயம் நாகரிகமடைந்த உலகத்தினுடைய அனைத்து பாகங்களிலும் உள்ள யாத்ரீகர்களால் நிரம்பி காணப்பட்டது. வருடத்தினுடைய அந்த காலகட்டத்தின் போது கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் மற்றும் நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்காவை அனுசரிப்பதற்கும் என்று 1000,000,000 ஜனங்கள் நாகரிகமடைந்த உலகத்தினுடைய அனைத்து பாகங்களிலிருந்து வருவதும் உண்டு. அநேகமாக இவர்களில் அநேகர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவரான நாசரேத்தூரார் இயேசுவை குறித்து கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தவர்களாய் காணப்பட்டனர். இவர்களில் அநேகர் இயேசுவினால் குணப்படுத்தப்பட்டவர்களாக அல்லது இந்த விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதான நண்பர்களை பெற்றிருந்தவர்களாய் காணப்பட்டனர். மேலும் இயேசுவோடு கூட வந்து உன்னதத்தில் இருக்கிறவருக்கு ஓசனா என்றெல்லாம் கம்பீரித்து வருகிறதான ஜனக்கூட்டத்தார் எத்தகையதொரு சலசலப்பை உண்டு பண்ணியிருப்பார்கள் என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. மத சம்பந்தமான விஷயங்களிலும் இன்னும் விசேஷமாக ஆலயத்திலும் ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்ததான பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் மற்றும் பிரதான ஆசாரியர்களும் இயேசுவுக்கு எதிராக கோபமடைந்த போதிலும் அச்சந்தர்ப்பத்தில் அவருக்கு பாதிப்பு உண்டு பண்ண வல்லமையற்றவர்களாக தங்களை குறித்து உணர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் இயேசு எந்த விதத்திலும் அங்கு நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக செய்யவில்லை மற்றும் இது அனைவருக்குமே தெரியவும் செய்தது. தம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவைகளை மாத்திரம் தாம் செய்வதாக காண்பிக்கும் பொருட்டு நமது கர்த்தர் ஆவிக்குரிய ராஜாவுக்கு ஏற்புடையது போன்று தமது அதிகாரத்திற்கு உட்பட்டதை செயல்படுத்த ஆரம்பித்தார். அதாவது பரிசுத்த ஆலயத்தையும் அதன் எல்லைகளையும் பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டவர்களை கண்டனம் பண்ணி காணிக்கை செலுத்துவதற்கென புறாக்களை விற்பனைக்காக வைத்திருக்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் வெளியே துரத்துவதன் மூலம் செயல்பட்டார். இந்த காசுக்காரர்கள் என்பவர்கள் தொலை தூரத்திலிருந்து தொழுது கொள்வதற்கென பிரயாணம் பண்ணி வந்துள்ளவர்களுக்கான தேவைகள் சார்ந்த விஷயத்தில் லாபங்களை ஈட்டிக் கொள்பவர்களாக காணப்பட்டனர். தொலை தூரத்திலிருந்து தொழுது கொள்வதற்கென வந்தவர்களின் பணங்களானது
யூத பணம் பணமாக இராததினால் அவைகள் ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரணத்தினால் அவர்கள் பணத்தை தங்களுக்கு நஷ்டமான விதத்திலும் காசுக்காரர்களுக்கு லாபமான விதத்திலும் மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. அத்தேசத்தினுடைய அல்லது ஆலயத்தினுடைய சரியான அல்லது நியாயமான சட்டங்களில் நமது கர்த்தர் குறுக்கிடுகின்றார் என்பதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் எல்லா விதத்திலும் சட்டத்திற்கு ஒத்துப்போனவராகவே காணப்பட்டார். ஆனால் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளையின்படி ஆலயத்தினுடைய பரிசுத்தத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவசியப்படுவதற்கேற்றதான பலத்தை பயன்படுத்துவதற்கு அனைத்து யூதர்களுக்கும் உரிமையான முழு அதிகாரத்தையே இயேசும் உடையவராய் இருந்தார். குருடர்களும் சப்பானியுமானவர்கள் ஆலயத்தில் நமது கர்த்தரிடத்தில் வந்து தங்கள் குறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் மற்றும் பின்னர் அவர் ஜனங்களுக்கு போதித்தார். இப்படியாக அவர் தொடர்ந்து பல நாட்கள் சுஸ்தமாக்கியும் போதித்தும் காணப்பட்டு இரவு வேளைகளில் பெத்தானியாவுக்கு போயும் அடுத்த நாள் காலையில் ஆலயத்திற்கு வந்தவராகவும் காணப்பட்டார். ஆனால் அவர் தம்மை ராஜாவென திரும்பவும் சுட்டி காண்பிக்கவில்லை. ஏனெனில் ஒருமுறை சுட்டி காண்பித்தது என்பது நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாய் இருந்தது. அந்த ஒரு நிரூபணமானது அந்த பட்டணத்தின் மற்றும் தேசத்தின் அதிகாரிகள் அவரை ராஜாவென முறையாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை அருளினதாய் இருந்தது. ஆனாலோ இவர்களது எதிரடையான ஆவியானது ஆலயத்தினுடைய முற்றங்களில் பிள்ளைகள் ஓசன்னா என்று கெம்பிரிப்பதை இவர்கள் கண்டு அதை கர்த்தர் தடை பண்ணும்படிக்கு வேண்டிக் கொள்வதற்கென வந்தபோது வெளிப்பட்டது. இவர்களுக்கு பிரதியுத்தரமாக நமது கர்த்தர் வேத வாக்கியங்களை மேற்கோளிட்டு இவ்விஷயம் தெய்வீக திட்டத்திற்கு இசைவானதாக காணப்படுகின்றது என்றார். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று குறிப்பிட்டார். இதை உலக ஞானிகள் உணர்ந்து கொள்ளவில்லை மற்றும் தன்னலத்தின் காரணமாக குருடாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டனர். ஆனால் சிறு பிள்ளைகளோ அதிலும் விசேஷமாக எளிமையான இருதயத்தினாலும் சாந்தத்தினாலும் சிறு குழந்தைகள் போலானவர்களோ கர்த்தருடைய துதிகளை கெம்பீரிப்பதற்கு கர்த்தரினால் பயன்படுத்தப்பட்ட கருவிகளானார்கள். நீசான் மாதம் 10ஆம் தேதி அவர் வெற்றி பிரவேசம் பண்ணி தம்மை முன்வைத்ததற்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன 14ஆம் தேதி அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கும் இடைப்பட்ட நாட்களிலேயே, அதாவது ஆலயத்தில் காணப்பட்டதான அந்த நாட்களிலேயே, அநேகமான அவரது உவமைகளும் விசேஷித்த உபதேசங்களும் வழங்கப்பட்டன. யாத்திராகமம் 12:3-6 வாசிக்கவும். இந்த உவமைகள் முதலானவைகள் எல்லாம் மத்தேயு சுவிசேஷத்தில் 23-25 அதிகாரங்களிலும் மார்க்கு சுவிசேஷத்தில் 11-13 அதிகாரங்களிலும் யோவான் சுவிசேஷத்தில் 12-16 அதிகாரங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்ற விஷயங்களை குறிப்பிட்டதோடு கூட மாம்சீக இஸ்ரேலர்களிடமிருந்து தேவனுடைய தயமானது எடுக்கப்பட்டதையும் குறித்து இயேசு அப்போது குறிப்பிடும் வண்ணமாக, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுமளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 23:37-39 வரை. தற்காலத்திலுள்ள நாம் இந்த நிகழ்வுகளிலிருந்து சிறந்த பாடங்களை பார்த்து கொண்டிருக்கையில் அவைகளுடைய நிழலான அம்சங்களும் மறக்கப்படக்கூடாது என்றும் நாம் தெரிவிக்கின்றோம். நமது கர்த்தருடைய ஊழியத்தின் இறுதி காலங்களில் நடைபெற்றதும் மற்றும் மாம்சீக இஸ்ரேல் வீட்டாரின் புறக்கணிக்கப்படுதலும் நீக்கப்படுதலும் தொடர்புடையதுமான நிகழ்வுகளானது சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் போது, அதாவது தற்காலத்தில் இன்றைய பெயரளவிலான இஸ்ரேலர்களாகிய பாபிலோனுடைய புறக்கணிப்பிற்கும் நீக்கி வைக்கப்படுவதற்கும் நிழலாகவும் சித்தரிப்பாகவும் காணப்படுகின்றது என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். மில்லேனியல் டான் வெளியீட்டினுடைய 2ஆம் தொகுதியினுடைய 235ஆம் பக்கத்தில் கர்த்தர் தம்மை முறைப்படி மாம்சீக இஸ்ரேல் முன்பாக முன்வைத்ததற்கும் அவருடைய புறக்கணிப்பிற்கும் ஒத்த ஒரு வருடம் 1878ஆம் வருடம் என நாம் ஏற்கனவே காண்பித்தோம். முதலாவது அல்லது மாம்சீக வீட்டார் புறக்கணிக்கப்பட்டது போலவே அவ்வருடத்தில் பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேலர் புறக்கணிக்கப்பட்டனர். எனினும்
இரண்டு தருணங்களிலும் உத்தம இஸ்ரேலர்கள் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டுள்ளனர் மற்றும் இதற்குரிய ஆசீர்வாதங்களையும் அவரது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அந்த வருடம் அதாவது 1878 முதற்கொண்டு நமது கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய ஆலயமாகிய உண்மை சபையில் காணப்பட்டு கேட்கிறதற்கு செவியுடையவர்கள் அனைவருக்கும் விசேஷமான விதத்தில் போதிக்கிறவராகவும் குருடர்களானவர்களின் கண்களை திறந்தும் ஆவிக்குரிய ஊனமுடையவர்கள் அவரது வழியில் நடக்கத்தக்கதாக அவர்களுக்கு உதவி புரிந்தும் காணப்படுகின்றார் என்று நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அது முதற்கொண்டு உண்மையாய் தொழுது கொள்பவர்களை உள்ளடக்கியதான ஆலய வகுப்பார் சார்ந்த அனைவரும் தெய்வீக வார்த்தைகளிலுள்ள ஆச்சரியமான காரியங்களை குறித்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்னுமாக அந்த ஒரு காலகட்டத்தில்தான் உண்மையாய் தொழுது கொள்ளாதவர்களும் சத்தியத்தை வியாபாரம் பண்ணுகிறவர்களுமாகிய காசுக்காரர்கள் மற்றும் புறா விற்பவர்கள் முதலானவர்களை ஆலயத்திலிருந்து கர்த்தர் வெளியே துரத்தினார். இன்னுமாக அந்த ஒரு காலகட்டத்தில்தான் இன்றைய நாட்களின் பரிசேயர்களுக்கும் வேத பாடகர்களுக்கும் கோபம் ஏற்படுகின்ற விதத்தில் பாடகர்களின் வாயிலிருந்தும் குழந்தைகளுடைய வாயிலிருந்தும் சத்தியம் பறைசாற்றப்படுகின்றது. அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான ஏற்கனவே சத்தியம் எனும் நறுமண தைலத்தினால் அபிஷேகப்பட்டதான கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் கடைசி அங்கத்தினர்கள் தங்கள் பலியை நிறைவேற்றி முடித்தவுடன் முதலாம் உயிர்த்தெழுதல் நிறைவடைந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் அவருடன் கூட மகிமை அடைந்திருப்பார்கள். கிறிஸ்துவனுடைய பாடுகள் நிறைவடைந்தவுடன் மகிமையானது விரைவாய் தொடர்கின்றதாய் இருக்கும். ஆனால் இதற்கிடையில், அதாவது மகிமை வெளிப்படுவதற்கு முன்னதாக, ஒரு மகா உபத்திரவ காலம் வரும். அது உலகத்தின் மீதான அக்கினியின் மற்றும் புகையின் காலமாய் இருக்கும். அது மாம்சீக இஸ்ரேல் மீதும் அவளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளாதவர்கள் மீதும் பச்சிக்கும் விதமான பழிவாங்குதல் கடந்து வந்தது போல, விசேஷமாக புறக்கணிக்கப்பட்ட பாபிலோன் மீதும் மகா உபத்திரவம் வருவதற்கு முன்னதாக அவளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளாதவர்கள் மீதும் அது அக்கினியின் மற்றும் புகையின் காலமாய் இருக்கும். லூக்கா 3:16-17, மத்தேயு 13:38-43 வசனங்கள் வரை. ஆமீன்.